அத்தியாயம் 43 மற்றும் 44 பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி ஏற்பாடுகள் சமாதி மந்திர் கோவில் செங்கல் உடைதல் 72 மணி நேர சமாதி யோகின் துறவு பாபாவின் அமுத மொழிகள் அத்தியாயம் 43 44 பாபா காலமாகும் நிகழ்ச்சியை பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்து கொள்ளப்படுகின்றன முன்னேற்பாடு ஒருவன் மரணத் தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையானதாகவும் எளியதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்கச் செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது ஹிந்துக்களிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும் ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு ஒரு வாரம் கழித்து மரணத் தருவாயில் இருந்தபோது அந்த வாரத்தில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார் இப்பழக்கம் என்றளவும் பின்பற்றப்பட்டு கீதை பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரணத் தருவாயில் இருக்கும் மனிதர்களிடம் வாசிக்கப்படுகிறது கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையிருக்கவில்லை ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் திரு வஜே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் திரு வஜே அதனை ஒருமுறை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தார் பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார் அவர் 3 நாட்களில் 2வது பாராயணத்தை முடித்தார் இவ்வாறாக 11 நாட்கள் சென்றன பின்னர் மீண்டும் 3 நாட்கள் படித்து களைப்படைந்து விட்டார் எனவே பாபா அவரை போக அனுமதித்து விட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார் தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார் 2-3 நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தையும் பிக்ஷாதானம் பெறச் செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார் அவர் தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்து கொண்டிருந்தார் தாம் சமாதி அடைய உள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை மசூதியில் தினந்தோறும் அவருடன் காக்கா சாஹேப் தீட்சத்தும் ஸ்ரீமான் பூட்டியும் மதிய உணவு உண்டனர் அந்த நாள் அக்டோபர் 15 ஆரத்திக்கு பின்னர் அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிடச் செல்லும்படி பாபா கூறினார் என்றாலும் லட்சுமிபாய் ஷிந்தே பாகோஜி ஷிந்தே பையாஜி லக்ஷ்மணன் பாலா ஷிம்பி நானா சாஹேப் நிமோன்கார் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர் ஷாமா படிகளில் கீழே அமர்ந்திருந்தார் லட்சுமிபாய் ஷிந்தேக்கு ரூபாய் 9 கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாக இல்லை என்றும் பூட்டியினுடைய தகடி வாதாவிற்கு கல் கட்டடத்திற்கு தாம் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமற்று விடப்போவதாகவும் கூறினார் இந்த கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பையாஜி கோத்தேயின் மேனையில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார் அவர் மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹேப் நிமோன்கரிடம் கூறினார் நானா சாஹேப் சிறு தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்துவிட்டது பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார் பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்ற மெல்லிய குரலில் கூறுவதைப் போன்றிருந்தது ஆனால் பாபா தமது பூத உடலை க்ஷேமமாக நீத்துவிட்டார் என்று சீக்கிரமாக நிதர்சனமாயிற்று பாபா காலமான செய்தி ஷீரடி கிராமத்தில் காட்டு தீ போல பரவியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டார்கள் சிலர் பலமாக கதறினர் சிலர் தெருவில் உரண்டு புரண்டனர் சிலர் மூர்ச்சித்து விழுந்தனர் எல்லோருடைய கண்களிலிருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர் சிலர் சாய்பாபாவின் மொழிகளை நினைவூட்டிக் கொள்ள ஆரம்பித்தனர் வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு 8 வயது பையனாக தோன்றப்போவதாக மகாராஜ் சாய்பாபா தம் பக்தர்களிடம் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானிகளின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயுறத் தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ணாவதாரத்தில் சக்கரபாணி ஸ்ரீ விஷ்ணுவும் இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார் சிறையிலிருந்த தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளிபொருந்திய நிறத்தினராகவும் த
தமது நான்கு கரங்களிலும் ஆயுதம் தரித்த 8 வயது பையனாகவும் தோற்றமளித்தார். அந்த அவதாரத்தின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார். இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது. எனவே ஐயத்துக்குரிய காரணம் எங்கே உள்ளது? ஞானிகளின் வழியோ உண்மையான அறிவு எல்லை கடந்தது. சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டுமன்று, அது கடந்த 72 ஜன்மங்களின் தொடர்பாகும். இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குதற் பொருட்டே மகாராஜ் சாய்பாபா திக்விஜயம் செய்ய சென்றுள்ளார் போல தோன்றுகிறது. அவர் மீண்டும் விரைவில் திரும்பி வருவார் என்று அவர் பக்தர்கள் உறுதியான நம்பிக்கையை பூண்டுள்ளனர். பின்னர் பாபாவின் பூத உடலை எங்கனம் அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தது. சில முஸ்லீம்கள் பாபாவின் உடல் திறந்த வெளியில் அடக்கம் செய்யப்பட்டு அதன் மேல் ஒரு சமாதி கட்ட வேண்டும் என்றனர். குஷால் சந்தும் அமீர் ஷகாரும் இதே கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் என்னும் கிராம அதிகாரி உறுதியான தீர்மானமான குரலில் கிராம பரீட்சத்தை நோக்கி, எங்களுக்கு உங்கள் கருத்து சம்மதமில்லை, வாதாவை தவிர வேறு எவ்விடத்திலும் பாபாவின் உடல் அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று கூறினார். மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு 36 மணி நேரம் வரை இதை பற்றி விவாதம் தொடர்ந்து நடந்தது. புதன்கிழமை காலை பாபா லட்சுமண் மாமா ஜோஷியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து, சீக்கிரம் எழுந்திரு பாபு சாஹேப், நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார், எனவே அவர் வரமாட்டார், நீ வழிபாட்டை நடத்தி காக்கட் காலை ஆரத்தியும் செய் என்றார். லட்சுமண் மாமா கிராம ஜோசியரும் ஷாமாவின் தாய் மாமனுமாவார். அவர் ஒரு வைதீக பிராமணர். பாபாவை காலையில் வணங்கிய பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார். பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு. இந்த கனவுக்கு பின்னர் பூஜா திரவியங்கள் அனைத்துடனும் அவர் வந்து மௌல்விகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையும் காலை ஆரத்தியும் காண்பித்து சென்று விட்டார். பின்னர் மத்தியானம் பாபு சாஹேப் ஜோக் மற்ற எல்லோருடனும் வந்து வழக்கம்போல மத்தியான ஆரத்தியையும் செய்தார். பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவரது திருமேனியை வாதாவில் வைக்க முடிவெடுத்து அந்த நடுப்பகுதியை தோண்ட துவங்கினார்கள். அடுத்த நாள் மாலையில் ரகதாவிலிருந்து சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து அமீர்பாயும் கோப்பர்காமிலிருந்து மம்லதாரும் வந்தனர். மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது. சிலர் அவர் உடம்பை திறந்த வெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர். எனவே மாமலத்தார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாவை உபயோகப்படுத்தும் தீர்மானம். மற்றதைப் போல 2 பங்கு ஓட்டுக்கள் பெற்றதைக் கண்டார். ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதை ஒட்டி காக்கா சாஹேப் தீட்சத் அகமது நகருக்கு புறப்பட ஆயத்தமானார். இத்தருணத்தில் பாபாவின் அகத்தூண்டுதலால் மறு சாராரிடமும் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர். புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்ட மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. உண்மையில் பாபா முரளிதரரானார். எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் இன்னும் சாந்தியும் தேடிச் சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா திகழத் தொடங்கியது. பாபாவின் இறுதிச் சடங்குகள் யாவும் பாலாசாஹேப் பாட்டேயாலும் பாபாவின் ஒரு பெரும் அடியவரான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டது. ப்ரொஃபஸர் நார்கே கவனித்த விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. 36 மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாக இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கப்னி துண்டு துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது. செங்கல் உடைதல். பாபா இறுதி விடைபெற சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகனம் ஏற்பட்டது. மசூதியில் பாபா தாம் கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது. இரவில் அதன் மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார். இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான்.
துரதிருஷ்டவசமாக அது கைதவரி கீழே விழுந்து இரண்டாகியது. பாபா இதை தெரிந்து கொண்டதும் அதன் இழப்பை குறித்து வெகுவாக கவலையடைந்து, உடைந்தது செங்கல் அல்ல, எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது. அது எனது ஆயுட்கால நண்பன். அதன் ஸ்பர்ஷத்துடன் நான் எப்பொழுதும் ஆத்ம தியானம் செய்தேன். அது என் உயிரைப் போன்று அவ்வளவு பிரியமானது. இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று புலம்பி அழுதார். செங்கல்லை போன்ற ஒரு ஜடப்பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருத்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம். இதற்கு ஹேமத் பந்த், ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பதற்கு என்ற முக்கிய நோக்கத்திற்காகவே அவதரிக்கிறார்கள். அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும்போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாகச் சிரித்தல், விளையாடுதல், அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் கடமைகளையும் பிறவியெடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் விழிப்பாய் இருக்கிறார்கள் என பதிலளித்திருக்கிறார். எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி. இதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1886 ஆண்டில் பாபா எல்லைக்கோட்டை ஆயுள் என்ற எல்லையை தாண்ட முயற்சித்தார். ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆத்மாவால் பீடிக்கப்பட்டார். அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக உயர எடுத்துச் சென்று சமாதி நிலை அடைய தீர்மானித்தார். அவர் பகத் மகல்சாபதியிடம், எனது உடலை 3 நாள் பாதுகாப்பாயாக, நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும், நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் எனது உடம்பை புதைத்துவிட்டு அதன் மேல் 2 கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார். இதை கூறிவிட்டு இரவு சுமார் 10 மணிக்கு பாபா கீழே சாய்ந்தார். அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின. உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்றதைப் போல தோன்றியது. கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்று நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர். ஆனால் மகல்சாபதி இதை தடை செய்தார். தமது மடியிலேயே பாபாவின் உடம்பை வைத்து கொண்டு 3 நாட்கள் கழிந்ததும் காலை 3 மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன. அவரது சுவாசம் ஆரம்பித்து அடிவயிறு அசையத் தொடங்கியது. கண்கள் திறந்தன. தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் அவர் உணர்வுக்கு வந்தார். இதிலிருந்தும் மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் ஸ்ரீ பாபாவானவர் இத்தனை ஆண்டுகளாக உறைந்த 3.5 முழ அளவான உடலை கொண்டவர்தானா, அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா, அல்லது அகத்தியே உறையும் ஆத்ம வடிவாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம். பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆத்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும். இப்புனித மெய்மை, உணர்வு நிலை அல்லது பிரம்மம் மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ளவரே சாயி என்ற பரம்பொருள். இப்பரம்பொருளாகிய சாயியே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளியில்லாமல் வியாபித்திருக்கிறார். குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இந்த உடம்பை எடுத்து கொண்டார். தமது குறிக்கோள் நிறைவேறியதும் அவர் தமது அழியும் உடம்பை வரையறையுள்ள பண்புக்கூற்றை துறந்து தமது வரையறையற்ற பண்புக்கூற்றை அடைந்தார். கடவுள் தத்தர், கங்காபூரைச் சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாய் எப்போதும் வாழ்கிறார். அவரது மரணம் ஒரு புறத்தோற்றமே தவிர அவர் உயிருள்ளவற்றிலும் ஜடப்பொருள்களிலும் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார். இது இயல்பானதே. இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையும் அவரிடம் சரணாகதி அடைவோரும் அவரையே முழுமையாக பக்தியுடன் வணங்குவோருமாகிய பலரும் அனுபவபூர்வமாக உணரலாம். பாபாவின் ஸ்தூல வடிவத்தை நாம் தற்போது காண இயலாவிடனும் இப்போதும் கூட ஷிர்டிக்குச் செல்வோமானால் மசூதியில் அவரது அழகான ஆளுயிரா படம் மசூதியை அலங்கரித்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்காரருமான ஷாமாராவ் ஜெய்கரால் இந்த ஓவியம் வரையப்பட்டது. கற்பனை வளமும் பக்தியுமுள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்றும் பாபாவின் தரிசனம் தரும் திருப்தியை அளிக்கிறது. பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் எங்கும் இருந்து
அவர் பூத உடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆதரித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார். பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை. உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவார். பாபு சாஹேப் ஜோகின் துறவு. ஜோகின் சந்நியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமத் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். பூனாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற வர்க்காரி விஷ்ணுபுவா ஜோக் என்பவரின் மாமா சாகாராம் ஹரி என்ற பாபு சாஹேப் ஜோக் ஆவார். அவர் PWD டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர். அரசாங்க உத்தியோகத்திலிருந்து 1909 ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் அவர் ஷீரடிக்கு வந்து வசித்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தார்கள். பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் அவர்கள் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டார்கள். மேகாவின் மரணத்துக்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகா சமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார். சாட்டேயின் வாதாவில் ஞானேஸ்வரியையும் ஏகநாத பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விவரிக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் அவர் பாபாவை நோக்கி, நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன், எனது மனம் இன்னும் அமைதியும் சாந்தியும் பெறவில்லை. ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு எங்கனம் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது? எப்போது என்னை தாங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று கேட்டார். பக்தரின் வேண்டுகோளை செவிமடுத்த பாபா, உரிய காலத்தில் உனது தீவினைகள் அவைகளின் விளைவும் பயனும் அழிக்கப்பட்டுவிடும். உனது நன்மை தீமை யாவும் சாம்பலாக்கப்படும். எல்லா பற்றுக்களையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் ஒழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்து பிச்சை பாத்திரத்தை நாடி அடைகிறாயோ, சந்நியாசம் ஏற்கிறாயோ, அன்றே நான் உன்னை புனிதமடைந்தவனாக நினைப்பேன் என்றார். சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையாயின. அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எய்தினாள். வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை. அவர் சுதந்திரமானார். இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார். வாழ்க்கையின் லட்சியத்தை எய்தினார். பாபாவின் அமுத மொழிகள். அன்பும் கருணையுமுள்ள சாய்பாபா பலமுறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கிவிடில் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது. அவன் எனது கதைகளைத் தவிர பிறவற்றை கூறுவதில்லை. இடையறாது அவன் என்னையே தியானித்து என் நாமத்தையே ஸ்மரணம் செய்கிறான். முழுமையும் எவன் தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலை என்னும் தன்னை உணர்தலை அளித்து நான் அவனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன்பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். இங்கனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவதைப் போல என்னுடன் இரண்டர கலக்கிறான். பெருமையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எள்ளளவும் அவற்றின் அடையாளம் கூட இருக்காதபடி விலக்கி உங்கள் இதயத்தை அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. யார் இந்த நான்? பலமுறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார். அவர் கூறினார், நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினான் உங்களுக்குள்ளும் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் உளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபிக்கப்பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது. அது நானேயாகும். இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை காண்பீர்களாக. இதை நீங்கள் பயிற்சிப்பீர்களானால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள். எனவே வாசகர்களுக்கு ஹேமத் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி
பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறான். எவனொருவன் பிறர் மீது குறை கூறி குற்றங்கொண்டு குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்தில் துளைத்து காயமேற்படுத்துகிறான். ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா? பாபா இங்கனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருக்கிறார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பை தவிர வேறு எதையும் அவர் விரும்புவதில்லை. இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போதும் பாபாவின் திருவாயிலிருந்து பெருக்கெடுத்து பாபாவின் புகழை அன்புடன் பாடுவோரும் அதையே பக்தியுடன் கேட்போரும் ஆகிய இருவரும் சாயியிடம் ஒன்றாகி விடுகிறார்கள். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.